அலங்கார சிலம்பம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அலங்கார சிலம்பத்துல என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ரொட்டேஷன். ஓகேங்களா? சோ இந்த அலங்கார சிலம்பம் நாம எங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா, நம்ம ஒரு டோர்னமென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தனித்திறமையில யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு டெமோ பண்ணும்போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த அலங்காரத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹேண்ட்ஸ் டு ஹேண்ட் சேஞ்ச் பண்றது, த்ரோ பண்ணி கேட்ச் பண்றது, இந்த மாதிரி அட்வான்ஸான மொமெண்ட்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் ஒன் பை ஒன் அப்லோட் பண்றேன். அதெல்லாம் நீங்க வாட்ச் பண்றதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோல நான் பேசிக் ரொட்டேஷன் மட்டும் அப்லோட் பண்றேன், வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெடுக்கம்ல பண்றதுதான் நடுக்கம்லயும் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ நெடுக்கம்ல வெளி சுத்து. ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் ஒன். ஒன் டூ த்ரீ ஒரு கையை செஸ்ட்ல வச்சுக்கிறீங்க. ரெண்டு கையை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, இப்போ டூ உள் சுத்து. ஓகே, இப்போ நம்ம நெடுக்கம்ல உள் சுத்து இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ. ஓகே, ஸோ இதே தான் நம்ம வந்து சென்டர் ஸ்டிக்லையும் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒன் டூ த்ரீ. ஓகே, டபுள் ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டூ த்ரீ. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பகுல் சுத்து தேர்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெடுக்கம்பில் பகுல் சுத்து இந்த மாதிரி பண்ணுவோம். ஒன் டூ த்ரீ. ஓகே, ஸோ இதே தான் நம்ம வந்து சென்டர் ஸ்டிக்கில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒன் இதை மட்டும் ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? தப்பாக பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, பட் கண்டினியூஸாக பண்ணுங்கள், பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சிங்கிளில் பண்ணிவிட்டு டபுள் ஹேண்டில் பண்ணலாம். ஒன் டூ த்ரீ. ஓகே, இப்போ தலைவர் ஒன். ஸோ இதை வந்து நாம் நெடுக்கம்பில் எப்படி பண்ணுவோம்னா ஒன் டூ. ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். இதே தான் சென்டர் ஸ்டிக்கில் கேட்ச் பண்ணி ஒன் டூ த்ரீ. ஓகே, இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதையே நீங்கள் வந்து சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரண்ட் இந்த மாதிரி சைட்லலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அலங்காரத்தில் சைட்டில் தான் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ சேம் அதே தான் வெளி சைடில் ஒன் டூ. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சைடில் சுற்றுட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்டில் சுற்றுவீங்க. ஃப்ரண்டில் சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸாக அன்யூனிஃபார்மாக யூஸ் சுற்றுவீங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றக்கூடாது, பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? கை சைடில் இருக்கணும். இப்போ ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் டூ த்ரீ. ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒன் டூ த்ரீ. ஓகே, இந்த மாதிரி தான் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ உள் சுத்து. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, இப்போ வகுள் சுத்து தேர்ட் ஒன். ஒன் டூ த்ரீ ஃபைவ். ஓகே, தலைவர் வந்து சேம். ஒன் டூ த்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த தலைவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வெளிசுத்து பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த வெளிசுத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் பண்ணுங்கள். கையை ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இதையே மேலே டாப்பில் கொண்டு போயிருங்க. டாப்பில் கொண்டு போயிட்டு டாப்லேருந்து கீழே இறக்குங்க. கீழே இறக்குனீங்கன்னா தலைவர் வந்து. ஓகேங்களா? சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரைட் சைட்லேயே பண்ணதே லெஃப்ட் சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட்லேயே.
ஓகே வெளி சுத்து 1 2 3 4 5 ஓகே இதுலயே நீங்க வந்து டபுள் ஹேண்டிங் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ உள் சுத்து 1 2 3 4 5 ஓகே இப்போ வகுல் சுத்து 1 2 3 4 5 இப்போ சைடுல வெளி சுத்து 1 2 3 4 5 ஓகே இப்போ தலைவர் 1 2 3 4 5 ஓகே அவ்வளவுதான் சோ இப்போ நீங்க பாத்துるீங்க வெளி சுத்து உள் சுத்து வகுல் சுத்து தலைவாரி இந்த நாலு ஸ்டெப் தான் நம்ம வந்து மேக்ஸिमम அலங்கார சிலம்பத்துல நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸான ரொட்டேஷன்ல இருக்கு சோ அதைப் பா சொன்னா சிலருக்கு டவுட்டா இருக்கு ஓகேங்களா சோ நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அடுத்து அட்வான்ஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன் சோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல இருந்தே கூட உங்களால கத்துக்க முடியும் ஓகேங்களா சோ நீங்க ஒரு நெடுக்கம்பல போர்க்கலை ஒரு சண்டை பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கணும்னா தான் நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அங்க ஒரு மாஸ்டர் கிட்ட கத்துக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி அலங்கார ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே உங்களால கத்துக்க முடியும் ஓகேங்களா சோ அதுக்கெல்லாம் வந்து மாஸ்டர் கூட சிலருக்கு அமையும் சிலர் பக்கத்துல இருக்கவங்க கிளாஸ் போயிருங்க பக்கத்துல கிளாஸ் இல்லாதவங்க சோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து உங்களால கத்துக்க முடியும் ஓகேங்களா போர்க்கலைக்கு தான் நம்ம ஒரு மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும் பட் இந்த அலங்கார மூமெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே கூட கத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ